ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டெஸ்டினி ஆஃப் ஒயிட் ஸ்னேக்கில் நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஐபட்டில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஸோ போன எபிசோட எண்டிங்கில் நம்ம பை படியில் ஏறும்போது நம்ம பையை லென் வேணும்னே தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பையும் கீழே விழுந்து அவங்க கையில் பயங்கரமாக அடிபட்டு இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பை கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு கையில் பயங்கரமாக அடிபட்டு இருக்கு. அப்போ நம்ம லென் தான் வந்து, பை நீ கவனமாக இருக்க மாட்டியா, நல்லவேளை நீ ஒரு காட் கல்டிவேட்டர், உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கு, அதனால இந்த காயம்லாம் உனக்கு ஒன்றும் பண்ணாதுல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பை சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ என்கிட்ட பவர்ஸ் இல்லை, நான் சாதாரண ஹியூமன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பை சொல்கிறாங்க. நீ இப்படி இருக்கிறதுனால சீஷ்வனோட எப்பயும் இருக்க முடியும்னு நினைக்கிறியா, நான் அது அவருக்காக பண்ணலை, நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன். இப்போ என்கிட்ட எந்த ஒரு பவர்ஸ் இல்லை, உனக்குள்ளே இருக்க டீமன் ஆராவை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இதெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பை நீ எனக்கு இதை விட அதிகமான கடன் பட்டிருக்க, நான் இந்த மவுண்ட்லி கோயில் மேலே சத்தியம் பண்ணுறேன், நீ என்கிட்ட இருந்து பறிச்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னு விடமா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லென் அங்க இருந்து போயிடறாங்க. அடுத்த சீல நம்ம லீசுவை தான் காமிக்கிறாங்க. மவுன்லி கோயில இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் ஃபெஸ்டிவல் நடக்க போறதுனால அதுக்கான எல்லா பொறுப்புகளையும் லீசுவை தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம லீசுவும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. லீசு கிட்ட கெஞ்சி கிட்ட எப்படியோ ஒத்துக்க வச்சிடறாங்க. அடுத்த சீல நம்ம பையையும் சீஷ்வானையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு நடுவுல போய் மூலிகைகள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பை கிட்ட எந்த ஒரு பவர்ஸும் இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பயங்கரமா வேக்குது. அவங்களால சின்ன ஒரு மேடை கூட ஏற முடியல. நம்ம சீஷ்வான் தான் பைக்கு உதவி பண்றாரு. நம்ம சீஷ்வான் பைய பாக்கும்போது பை ரொம்ப வித்தியாசமா வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சில நம்ம பை அவங்க பறிச்சுட்டு வந்த மூலிகைகளை வச்சு மெடிசன்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீஷ்வானும் ஓரமா நின்று பை பண்ற சேட்டையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சிடுது. நம்ம பையும் அதை ரொம்ப நேரமா பத்த வைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம சீஷ்வான் இதை நோட் பண்றாரு. அப்ப நம்ம குயின் தான் வந்து, பை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்படி ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலத்துல பத்த வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் தான் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பத்த வைக்கிறாங்க. பாரு மூஞ்செல்லாம் வெறும் கரியா இருக்கு, போய் முதல்ல மூஞ்சி அலசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சீஷ்வானுக்கும் பை அவர்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம லீசுவை தான் காமிக்கிறாங்க. மவுன்லி கோயிலுக்குள்ள எல்லா பெண்களும் செஞ்ச மண்பொம்மைகளும் இருக்கு. நம்ம குயின்காக லீசு செஞ்சு கொடுத்த மண்பொம்மையும் நம்ம குயின் அங்க வச்சிருக்காங்க. நம்ம லீசு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க, லீசு மவுண்டன் குயினும் அவங்க பொம்மையும் இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம லீசு சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பொம்மை எங்கேயே வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி பண்றாரு. உடனே அங்க இருக்கிறவங்களும், லீசு நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க, அந்த பொம்மைன்னு பார்க்க அவ்வளவு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம லீசுக்கு உடனே பொறை ஏறிடுது. இது உண்மையாவே ரொம்ப கேவலமாவா இருக்கு, ஆனா அந்த பொம்மை பார்க்க ரொம்ப உண்மையா இருக்க மாதிரி இருக்கு, இதை செஞ்சவரு ரொம்ப கலைநோயத்தோட செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லீசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க ரெண்டு பேரும், லீசு ஒரு டீமனோட பொம்மையை மவுன்லி கோயில வச்சிருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பொம்மையை எடுத்து அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம லீசுவாலையும் ஒண்ணும் சொல்ல முடியல, எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாமலே தயங்கிட்டு நிக்கிறாரு. அப்ப நமக்கு சீஷ்வான் வந்துடுறாரு. நாளைக்கு பெண்கள் தினம், மண் பொம்மை செஞ்சு யாரு வேணாலும் வழிபடலாம், அது ஹியூமனா இருந்தானே டீமனா இருந்தானே என்ன இருந்தாலும் அந்த பொம்மையை எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஷ்வான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம லென் அங்க வராங்க. அவங்களும் மணல் பொம்மை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சீஷ்வான் லென்ன பாத்துட்டு, உனக்கு இதுல எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க போய் வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம லென்னும் குயினோட பொம்மை இருந்த இடத்துல போய் வைக்கிறாங்க. நம்ம லீசுவும் பாக்குறாரு. அப்ப நம்ம சீஷ்வானோட கையில பொம்மை இருக்கிறத பாக்குறாரு நம்ம லீசு. சீஷ்வான் இது பெண்கள் தினம், பெண்கள் மட்டும்தான் அவங்களோட மணல் பொம்மையை வைக்க முடியும், உன்னோட பொம்மையெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம பையங்க வராங்க. அப்ப நம்ம லீசுவும் பை கிட்ட போய், பை நீங்களும் மணல் பொம்மை வைக்க தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஆனா நம்ம பை எந்த ஒரு மணல் பொம்மையும் கொண்டு வரல. அப்ப நம்ம சீஷ்வான் சொல்றாரு, பை நீ எந்த ஒரு பொம்மையும் வைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு இடம் தெரியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஷ்வான் பை அங்கிருந்து அழிச்சிட்டு போயிடறாரு. நம்ம லென் இதை பார்த்து செமைய காண்டாகிறாங்க. அடுத்த சில நம்ம சீஷ்வானும் பையும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சீஷ்வான் பைக்காக செஞ்ச பொம்மையை வச்சுட்டு பை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீஷ்வான் பையோட கையில இருக்க காயத்தை கவனிக்கிறாரு. பை உன்னோட கையில எப்படி காயம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம பையும், நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன், இது இன்னும் ரெண்டு நாள் சரியாயிடும், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சீஷ்வான் பையை பாக்குறாரு. பை நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம பையும் இல்லன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. அப்ப நம்ம சீஷ்வானும், பை நில்லு சீஷ்வான், இந்த சின்ன கீரை எல்லாம் என்ன ஒண்ணு பண்ணாது, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, பாருங்க நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம சீஷ்வான் கேக்குறாரு, பை நீ இப்ப ஏன் பதட்டப்படுற, உனக்கு தெரியுமா நீ ஒவ்வொரு முறையும் பதட்டப்படும் போதும் வழக்கத்தை விட அதிகமா பேசிக்கிட்டே இருப்ப, பை உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சீஷ்வான் சொல்றாரு. உடனே பையும் திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தவங்க மயங்கி கீழே விழ போறாங்க. அவங்கள பார்த்தோன்னே பை போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அவங்க நம்ம பை மேலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம சீஷ்வான் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து, என்னோட முதலாளி அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம சீஷ்வான் சொல்றாரு, இவங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஷ்வான் சொல்றாரு. அடுத்த சீல நம்ம இளவரசன் தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம லூசி லென்னோட உருவத்துல மாறி இளவரசு கிட்ட பேசலாம்னு வராங்க. அவங்க தூரத்துல நின்று இளவரசனை பார்த்துட்டு இளவரசன் கிட்ட பேசலாம்னு வராங்க. ஆனா அவங்களோட பவர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால மறுபடியும் அவங்க காயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இல்ல என்னால முடியாது, என்னோட அசிங்கமான முகத்தை நீங்க பாக்க
பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம லூசியும் இளவரசனை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம லூசியும் அங்கிருந்து ஓடி போறாங்க. நம்ம இளவரசனும் லூசியை பார்க்கறான். ஆனா அவங்க லென்னோட உருவத்துல இருக்கிறதுனால லென் தான் ஓடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு லென் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனும் துரத்திட்டே போயிட்டு இருக்கான். நம்ம லூசியும் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லென் அங்க வராங்க. நீ என்ன பண்ற, மறுபடியும் என்னோட முகத்தை வச்சு பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம்னு பாக்குறியா? நம்ம லூசியும் லென் என்ன மன்னிச்சுட்டு, இனிமேலுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இளவரசன் அங்க வரான். அப்ப நம்ம லூசியும் இளவரசன் இங்க வரான், என் முகத்தை அவன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா நம்ம லென் அவங்களை புடிச்சிட்டு விட மாட்டாங்க. நீங்க இருந்து ஓடலாம்னு நினைக்காத, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இளவரசனை பார்க்க போறோம், இன்னைக்கு நான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லென் சொல்றாங்க. உடனே நம்ம லூசியும் லென் என்னை விட்டுட்டு, நான் இளவரசனை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம லென் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லென்னும் சரி நான் உன்னை இங்கிருந்து ஊடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணணும், பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நம்ம இளவரசனும் அங்க கூப்பிட்டுட்டு வர இளவரசனை பார்த்தோன்னே நம்ம லூசியும் சரி நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன், நீ என்ன விட்டுடு, நான் இருந்து போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம லென்னும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு நம்ம லூசிய விட்டுறாங்க. அப்ப நம்ம இளவரசனும் லென்ன வந்து பாத்துறான். நம்ம லென்னும் ஒரு பயங்கரமான நடிப்பை போடுறாங்க. லென் இது நீதானா, நான் உன்னை பாக்கணும்னு மீண்டும் ஹீலிங் செட்டாருக்கு வரணும்னு நினைச்சேன், நான் உன்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே இல்ல, என்ன இருந்தாலும் நான் இன்னும் உன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றான். இதெல்லாம் தூரத்துல மறந்திருந்து நம்ம லூசியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம லென் சொல்றாங்க, அன்னைக்கு என் முகத்தை நான் காயப்படுத்திக்கிற மாதிரி நடிச்சிருந்தான், நீங்க என் மேல எவ்வளவு உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கதான் பார்த்தேன். அப்ப நம்ம இளவரசனும் நான் உன் மேல உண்மையான அன்புதான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம லென்னும் இங்க காத்து ரொம்ப பயங்கரமா வீசுது, நீங்க பேசுறது வந்து புரிய மாட்டேது, வாங்க நம்ம அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசன் அங்க இருந்து அழிச்சிட்டு போறாங்க. நம்ம லூசி வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீல நம்ம சீசுவானும் லென்னும் மயங்கி விழுந்து அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டாங்க. அப்ப அங்க வந்த அந்த லேடியோட அசிஸ்டன்ட் பொண்ணு, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, அவங்க எழுந்ததும் நீங்க யாருன்னு நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. நம்ம சீசுவானும் நான் ஹீலிங் செட்டரை சேர்ந்த லார்ட் சீசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் ஹீலிங் செட்டரா, அப்படின்னா நீங்க லார்ட் சீசுவானா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. உடனே நம்ம சீசுவானும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அம்மா உன்னோட முதலாளி அம்மாவோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னோட முதலாளி அம்மாவோட பேரு ஐவோ, நாங்க சவுத் சிட்டில இருந்து வரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம சீசுவானு பையும் ஒருத்தவங்க முஞ்ச ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. சோ இவங்க யாருன்னா நம்ம இளவரசனோட அம்மா தான். இளவரசனோட அம்மாவை பார்க்க ரொம்ப அன்பானவங்க மாதிரியும் நல்லவங்க மாதிரியும் தெரியுது. இளவரசனை பத்தி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. நம்ம சீசுவான் சொல்றாரு, இளவரசன் இப்ப நடக்க போற பெண்கள் ஃபெஸ்டிவல்ல எந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவனை வாட்ச் பண்றதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க யாருக்கும் தெரியாம இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிவா, நம்ம இந்த மண்பொம்மையை வைக்க நல்ல இடமா தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீசுவான் பையன் அங்க இருந்து அழிச்சிட்டு போறாரு. நம்ம சீசுவானும் பையும் அந்த மண்பொம்மையை வைக்க பிச் பிளவர் தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம பையன் நம்ம இந்த பொம்மையை இங்கதான் வைக்க போறோம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சீசுவான் நம்ம பைய கவனிக்கிறாரு, பை நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற, நீ பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சீசுவான் சொல்றாரு. நம்ம பையன் சீசுவான் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியல, நம்ம இப்ப நடந்து வந்திருந்தோம் ஆனா அதுக்குள்ள உனக்கு பயங்கரமா ஸ்வெட்டிங் ஆகுது, இது மட்டும் இல்ல நம்ம அன்னைக்கு ஒரு நாள் மூலிகை பறிக்க போயிருந்தோம்ல அப்பயும் நான் உனக்கு கவனிச்சேன், உன்னால இந்த சின்ன மேடை கூட ஏற முடியல, அப்பயும் உனக்கு ஸ்வெட்டிங் ஆனிச்சு, பயங்கரமா மூச்சு வாங்கினுச்சு, பை நீ என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற, என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீசுவான் கேக்குறாரு. நம்ம பையன் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறாங்க, ஆனா நம்ம சீசுவான் விட மாட்டாரு. பை அன்னைக்கு நீ மூலிகைகளை பயன்படுத்தி மெடிசன் செஞ்சுக்கிட்டு இருந்த பையன் அப்ப அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த தீ அதை அணைஞ்சிடுச்சு, அங்க உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நீ அந்த தீயை பத்த வச்சிருக்கலாம், ஆனா அது உன்னால முடியல, அன்னைக்கு உன்னால ஒழுங்காங்க நிக்க கூட முடியல, இதெல்லாம் நான் கவனிக்காம இருப்பேன்னு நினைச்சியா, பை என்கிட்ட உண்மையை சொல்லு, உன்னோட பவர்ஸ்க்கு என்னாச்சு, உன்னோட 1000 வருஷ ஸ்கில்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீசுவான் கேக்குறாரு. நம்ம பையன் சீசுவான் கிட்ட இதுக்கு மேல மறைச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசுவான் கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. சீசுவான் நான் என்னோட பவர்ஸ் எல்லாம் விட்டுட்டேன், என்ன நான் இப்ப என்கிட்ட இருந்த எல்லா பவர்ஸையும் விட்டுட்டேன், இப்ப எனக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, நான் இப்பதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது இல்லன்னு, ஆனா நான் எல்லாத்தையும் கத்துப்பேன், ஒரு ஹியூமன் எப்படி வாழ்வான் அப்படிங்கறத நான் கத்துக்கிறேன், உங்க கூட வயசாகிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும், பை நீ எனக்காக எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன். சீசுவான் அதை விடுங்க, வாங்க முதல்ல இந்த பொம்மையை வைப்போம், இப்ப என்கிட்ட பவர்ஸ் இல்ல, இப்ப நீங்க தான் என்மேலுக்கு என்ன பத்திரமா பாத்துக்கணும், சரிவா இந்த பொம்மையை இங்க வச்சாதான் கரெக்டா இருக்கும், நான் உனக்காக நேத்து இந்த பிச் மரத்தை நட்டேன், இந்த மணல் பொம்மை மவுண்ட்லி கோயில இருக்கிறத விட இந்த இடத்துல இருக்கிறது தான் நமக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும், பை என்னோட ஆசை என்னன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்கு பிறக்க போற குட்டி பாப்பா நீ நான் எல்லாரும் சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழணும், பை உன்னை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன். அதுக்கு நம்ம பை சொல்றாங்க, சீசுவான் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்ல, நீங்க என் கூட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை சீசுவான ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சில நம்ம லென்னையும் லூசியையும் தான் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் காட்டுக்கு நடுவுல சந்திச்சு பேசிக்கிறாங்க. நம்ம லென்னும் லூசி கிட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு நீ உதவி பண்றேன்னு சொல்லி இருக்க, நீ பையன் மாட்டி விட எனக்கு உதவி பண்ணணும், எப்படியும் சீசுவானுக்கு எம்எல்ஏ எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல,
நீ எனக்கு உதவி பண்ணினா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் நான் என்னோட ஃபேஸ் அவனுக்கு தரேன். நீ அதை பயன்படுத்தி இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. நம்ம லூசியும் ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நீ என்ன பண்ணணும்னா பவுன்லி கோயிலுக்குள்ள இருக்க சிலைகள் எல்லாம் ஃபெஸ்டிவலுக்காக எல்லாரும் எடுக்க வருவாங்க. அவங்க அந்த சிலைகள் எல்லாம் எடுக்க வர்றதுக்கு முன்னாடியே நீ எப்படியாவது பைய அந்த கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு வந்துடணும். நீ இதை மட்டும் எப்படியாவது ஒழுங்கா பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம லூசியும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. நம்ம லூசி போனோன்னே லென் அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. முட்டாள், நீ என்னோட சதுரங்க விளையாட்டுல ஒரு சின்ன பீஸ் தான். அடுத்த சீன்ல நம்ம குயினும் பையும் மவுன்லி கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம குயின் கேக்குறாங்க, அம்மா சீசவன் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பை சொல்றாங்க, அவருக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லையா, அதனால அவர் புக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு ஹீலிங் செக்டர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சடனா நம்ம லென் வந்து பை எனக்கு ஒரு உதவி பண்ணு, இளவரசன் என்ன பாத்துட்டான், அதனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம பை வந்திருக்கிறது லென் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம குயினும் அவங்க பவர் யூஸ் பண்றாங்க. நம்ம லென்னோட உருவத்துல நம்ம லூசி தான் வந்திருக்காங்க. லூசி நீ லென்னோட உருவத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லென் இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி பை கேக்குறாங்க. உடனே நம்ம லூசியும் பை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன இளவரசனி பிரிச்சிடாதீங்க, இளவரசர் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பையும் நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், லென் எங்க இருக்கான்னு சொல்லு. அப்ப சடனா அங்க இருக்க எல்லாரும் விளக்கேத்தி வானத்துல பறக்க விடுறாங்க. நம்ம குயினும் பைய கூப்பிட்டு அதை காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த விளக்குகளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம லூசி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்ம குயினும் அதை பாத்துட்டு அவங்கள பிடிக்க போக ஆனா நம்ம பை தடுத்துறாங்க. வேணா அவளை விட்டுடு, இப்ப நம்ம லென்ன தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீல பெண்கள் ஃபெஸ்டிவலுக்காக எல்லா பெண்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பை வந்து லென் அங்க இருக்காங்களான்னு தேடி பாக்குறாங்க. ஆனாங்க லென் இல்ல, அங்க நம்ம லீசு வராரு. நம்ம லீசு கிட்ட போய் பை கேக்குறாங்க, லீசு நீங்க லென்ன பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பை கேக்குறாங்க. லீசுவும் இல்லன்னு சொல்றாரு. இளவரசனை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம லீசுவும் நான் வரும்போது அவன் மணல் பொம்மை எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்குள்ள போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம பை யோசிக்கிறாங்க. நம்ம லீசுவும் கேக்குறாரு, பை ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம பை சொல்றாங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கும் போது லென்னோட உருவத்துக்கு மாறி லூசி எங்களை வந்து பார்த்தா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, லென் ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு. நம்ம லீசும் சமக்கடுப்பாயிடுறாரு. அந்த கோல்டு விஷ் டீவனுக்கு எவ்வளவு தைரியம், மவுன்லி கோயிலுக்குள்ளேயே வந்து பிரச்சனை பண்ண பாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. லீசு நான் லென்ன எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு அவளை காணும், ஒருவேளை லென்ன இளவரசம் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். நான் குயின் கிட்ட சொல்லி சீசுவன் அங்க அழிச்சிட்டு வர சொல்லிருக்கேன். ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க பொம்மை எடுக்க வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உள்ளார போறேன், உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. நீ யாரையும் உள்ளார விடக்கூடாது, ஏன்னா லென் கூட இளவரசம் இருக்கிறத பார்த்தா அவளுக்கு தான் கெட்ட பேரு. லீசு ஞாபகம் வச்சுக்க, இதை நம்ம ஜாக்கிரதையா தான் கையாளணும். அப்ப அங்க உள்ளவங்களும் நம்ம லீசுவை அந்த செரமனியா ஸ்டார்ட் பண்ணி வைக்க சொல்றாங்க. நம்ம லீசுவும் போய் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இங்க நம்ம சீசுவனை காமிக்கிறாங்க, அவர் புக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம குயின் வேகமா வந்து சீசுவன் லென்ன காணும், பைக்கு உங்க உதவி தேவை, என்னன்னு நான் போற வழியில எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சீசுவனோட கைய பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பையன் சிலைகள் இருக்கிற அந்த மண் சிலைகள் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வராங்க. இந்த இடம் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு, லென் நீ உள்ளதான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வராங்க. அப்ப சடனா அவங்க வந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா மூடுது. அப்ப லென்னு பேசிக்கிட்டே வராங்க, பை நீ ஒரு வழியா வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அப்ப நம்ம பையன் லென் உனக்குள்ள எப்படி இன்னும் அந்த டீமனரா இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் என்கிட்ட இருந்த எல்லா பவர்ஸையும் விட்டுட்டேன், அப்படி இருந்து உனக்குள்ள எப்படி அந்த டீமனரா இருக்கு, எல்லாம் காலதாமதம் ஆயிடுச்சு, நீ ஒரு ஹியூமனா மாறினாலும் என்ன நீ மாத்த முடியாது, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா உன்னை அளவுக்கு அதிகமா வெறுத்ததுனாலதான் என் இதயத்துக்குள்ள இந்த டீமனரா உருவானுச்சு. இப்ப பாரு நானும் ஒரு டீமனா மாறிட்டேன், நானும் உன்ன போல ஒரு டீமனா மாறிட்டேன் லென், இதனால பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுது, வாய மூடு, நீ ஒரு டீமன் ஆனா நான் நேசிச்சவரோட அன்பு உனக்கு கிடைச்சிடுச்சு, நான் ஒரு ஹியூமன் ஆனா போய் உன்கிட்ட நான் தோத்துட்டேன், ஆனா இப்ப நான் ஒரு டீமனா மாறிட்டேன், ஆனா நான் இப்ப உங்ககூட போட்டி போறதுக்கு தகுதியானவ தானே லென், நீ என்ன பண்ணலாம்னு பாக்குற. அப்ப லென்னு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வராங்க. அப்ப அங்க இளவரசன் மயங்கி கிடக்குறான். அப்ப நம்ம பையன் ஓடி போய் இளவரசனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. நம்ம பையன் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா. சோ நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன். சோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே சொல்லுங்க. சரி நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன். தேங்க்யூ.